அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு எம்எம் ஷான் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா புஸ்தான் லட்டு பார்க்க போறோம். புஸ்தான் லட்டு செய்ய தேவையான இன்கிரீடியன்ட் பார்த்துடலாம். காலி கிலோ கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சு அரைச்சு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். காலி கிலோ சர்க்கரை, முந்திரி திராட்சை, 8 ஏலக்காய், நெய். வாங்க இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம், இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்துருச்சு, இப்போ நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டான பதம் வந்துருச்சு. இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க, அப்போதான் நம்ம லட்டு உருட்டும்போது நல்லா வரும். இப்போ முந்தைய திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம், அது கொஞ்சம் நெய் ஊற்றிக்கணும். முந்திரி இலக்க பார்த்துக்கலாம். திராட்சை போட்டுக்கலாம். ஒரு பவுல பண்ணிக்கலாம். நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகும், கம்பி பதத்துக்கு வரணும். கம்பி பதத்துக்கு வந்துருச்சா? வந்துருச்சு தெரியும் நினைக்கிறேன். நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மாவு போட்டுக்கலாம். பவுடர் பண்ணி வச்சிருந்தாலும் அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா கட்டி போட்டுக்கோங்க. முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். நெய் கொஞ்சம் ஊத்தி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம உருண்டை போட்டுடலாம். மாவு நம்ம நல்லா உருட்டிக்கலாம், நல்லா ரவுண்ட் போட்டுக்கோங்க. நல்லா இந்த ஷேப்ல வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருட்டிக்கலாம். நம்ம லட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம காலி கிலோ தான் பருப்பு எடுத்தோம், ஆனால் ஸ்வீட் வந்து முக்கால் கிலோ வரும். நல்லா சாஃப்டாக இருக்கு. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதை பற்றி டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.